ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீட்டில் உள்ள சின்ன குட்டிக்காக வேண்டி ஸ்பெஷல் சாப்பாடு ஃபிஷ்ஷை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே இங்கே பாருங்க, அவளுக்காக வேண்டிய இறால், பாறைத்துண்டு. மேக்ஸிமம் அந்த பாறைத்துண்டில் நான் கருப்புகளை எடுத்துட்டேன், ஆனால் ஒன்று ரெண்டு கருப்புகள் கிடக்கு. ஓகேயா? அப்புறம் நவரமீன் முழுசாக போட்டு பொறிக்கலான்ட்டு நவரமீன். இது ரால், நான் ராலுக்கு தலையும் இதில் போட்டிருக்கேன். ஓகே, இது அவ்வளோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணுவோம். முதல்ல ரால் வந்து நம்ம பொறிக்க ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே, அடுத்தால எரிப்புக்கு மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி. கார்ன்ஃப்ளவர், மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி. நான் வேற எதுவுமே நான் இது கூட சேர்க்கலை, நல்ல மிளகு பொடி மட்டும் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கிறேன். ஓகே, சேர்த்துக்கிட்டு நல்ல நீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். உப்பு போடலை. பெரிய ராலு இதை பொரிச்சிட்டு டிக்கா மாடலை நம்ம ரெடி பண்ணிடுவானே. காஷ்மீரி சில்லி இருந்தால் சேர்த்துக்கிடலாம், நான் அது சேர்க்கலை. சாதா மிளகாய் பொடி, உப்பு பொடி, நல்ல மிளகு பொடி, கார்ன்ஃப்ளவர், வேறு ஒன்றுமே நம்ம என்ன செய்யலை, இதில் ஆட் பண்ணலை. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அந்த டைம்ல மீன் சுக்காவுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த ராலுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ணலை, லாஸ்ட் நம்ம பொரிக்கும் போது தான் நான் ஆட் பண்ணுவேன். நான் இதில் உப்பு பொடி போட்டாச்சு, போட்டாச்சு. ஐ மீன் மிளகு பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி. போட்டு இதையும் நம்ம விரைவி வச்சிருவோம். இது மீன் சுக்கா வைக்க இதுக்காக வேண்டி கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போடணும். பாய் ஏன்னா இதெல்லாம் நம்ம விரைவி வச்சுட்டோம், அந்த உப்பு எரிப்பெல்லாம் உள்ள இறங்கிடும். நம்ம இதெல்லாம் பொரிச்சு தான் எடுக்கணும். சரியா? இது ரெண்டாவது. இனி நவரமீன் பொரியல். தேனு முள்ளங்க எடுத்துக்கிடுங்க. உள்ள உள்ள குடல் எல்லாமே நம்ம எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீன்லாம் பொரிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட நான் ஆட் பண்ண போகிறது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். எங்கள் ஊரில் கிடைக்கும். நம்ம ஸ்பூனுக்கு சொல்ல போனால் மூணு ஸ்பூன் போடணும். பெரிய நம்ம வீட்டு ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன். வேற இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. உப்பும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இந்த கடையில் உள்ள குழம்பு மிளகாய் தொழில கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா எல்லாமே சேர்த்துருப்பாங்க. எப்படி இருக்கு? அதனால நம்ம இது கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நம்ம என்ன செய்யண்டா, சேர்க்காண்டா. உப்பு நம்ம இப்ப போட்டோம்ல, உப்பு அவங்க லைட்டா சேர்த்திருப்பாங்க, ஆனா நம்ம கொஞ்சம் கூட போடணும். உங்கள குழம்பு மிளகாய் தொழில் நல்லா இருக்கும். மூணு வெரைட்டிஸை நம்ம அப்படியே நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்புக்கு மீன் பொரிப்புக்கு குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். இதுவும் லைன் பை லைனாக நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்யலாம், ரெடி பண்ணலாம். பொரிக்க வேண்டியது எல்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து காயப்படும். இந்த எண்ணெய் காயிட்டு ஏன்னா இதுல நம்ம இறால் எல்லாமே பொரிச்சிடலாம், அதனால நான் இதுல எண்ணெய் ஊத்திடுறேன். இந்த எண்ணெய் காய முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருவோம். இறாலுக்கு இஞ்சி பூண்டு போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சியும் பூண்டு சேம் அளவில் எடுத்துக்கிடுவோம், லைட்டாக சதைச்சா போதும். இனி அடுத்தால் என்ன செய்யணும்னா, இதாக இருக்குல்லா இந்த உள்ளியை தான் நான் ஃபஸ்ட்டு பொரித்து எடுக்க போகிறேன். இது கூட லைட்டாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பேன், அப்போ அது நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப இல்லை, இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் தான். இது வந்து மட்டன் சுக்காக்க வேண்டி நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம், சாரி மீன் சுக்கா. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பொரிச்சிருவோமா. இந்த மாதிரி பொரிக்கும் போது வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா, யாருனாலும் பிரியாணிக்கு ஆகா இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்காகனாலும் கொஞ்சம் பல்லாரி கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி பொரித்து எடுக்கும் போது வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், சீக்கிரம் ஃப்ரையும் ஆகும். இந்த மாவு ஒன்றும் உருந்து ஒன்றும் போகாது. ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணல, சூடடி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லைட்டா மிளகு பொடி, இதுக்கு தேவையான உப்பு பொடியை போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருவோமா. இனி வந்து இந்த மீனை பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஃபுல் குக் பண்ணாண்டா முக்காவாசி.
Flame that form. நான் வந்து கொத்தமல்லி பொடி அதான் போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொத்தமல்லி பொடியும் போடும்போது லைட்டா ஒரு கடுத்த டேஸ்ட் வந்துடும் காலுக்கு. அதனால நம்ம இப்படி பொறிச்சிடும். இனி இந்த சைடு ஒரு பேன் வச்சு பொறிச்சு எடுத்துரும். பெரிய பாறை மீனை நம்ம துண்டு கட் பண்ணி வாங்கினது. இந்த மீன் என்ன ஊத்திக்கிடுவோம். இந்த டைம்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு வத்தல் வத்தல் உள்ள சீடை நம்ம மேக்சிமம் எடுத்துட்டோம். ஓகேயா போட்டு அதில் அப்படி போட்டு விட்டா போதும். 5 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம என்ன செய்யணும், இதை கிண்டி விடலாம். ஓகேயா இல்லவா. இனி நம்ம லைட்டா என்ன செய்யணும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம், இந்த டைம்ல அப்படி மாத்தி போடலாம். சுக்காக்கு ஒண்ணு கொஞ்சம் எண்ணெய்கள் இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரையா ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது. மட்டன் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ட்ரையா இருக்கணும், ஃபிஷ்ஷுக்கு ட்ரையா இருந்தா நல்லா இருக்காது. அந்த ஸ்மெல் அடிக்கும், ஃபிஷ்ஷுக்குள்ள ஸ்மெல் வந்துடும் அடியா. அதனால கொஞ்சம் ஆயில் இதுக்கு நிறைய தேவைப்படும். ஒரு ஆள் எவ்வளவு பெருசா இருக்கு. இருக்கு இருக்கு.
வேற ரசமும் வச்சு இது வச்சுமே சாப்பிட்டு எடுத்துடலாம். ஆனா வந்து இந்த சுக்கா வந்து நமக்கு ஒரு 2 நாள் இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. ஒரு ஹவர் ரெடி பண்ணதுக்கு அதுக்கு நிறைய இன்னும் இன்கிரீடியன்ட் நிறைய சேர்க்கணும். இதுக்கு நம்ம அப்படி ஒண்ணுமே சேர்க்கல, பெப்பர் பொடி, மிளகாத்தூள் பொடி, உப்பு. வேற வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணது மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம், வேற ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணல. ஊறுகாக்குன்னு சொல்லும்போது அதுக்கு வேற எதுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளை பொடெல்லாம் வசக்காம இது கூட போட்டோம்னா ஆஃப் குக் ஆனா போதும். ஏன்னா அப்படி சாப்பிட்டா அந்த டேஸ்டே நல்லா இருக்கும். மீன் மட்டும் நம்ம என்ன செய்யணும், பொடிசா கட் பண்ணிடணும். அதுதான் வந்து இதுல ஊறுகாய்க்கு இதோட பொடிசா கட் பண்ணணும். இது பார்க்கறதுக்கு நிறைய எண்ணெய் இருந்தாலும் இருக்கும், அப்படி இருக்காது. கொஞ்சம் ஆறினவுடனே அந்த எண்ணெயில என்ன செய்யும், அப்சர்வ் ஆயிரும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அது கிடக்கிட்டு ராலும் ரெடி ஆயிரும். அது சூப்பரா இருக்கும், ராலோடி ரால் தலைதான் டேஸ்ட். இது கரெக்டா அந்த ப்ரௌன் கலர்ல வந்துட்டலாம், ரெடி ஆயாச்சு. நீ என்ன செய்யணும்னா ஆஃப் பண்ணணும். இந்த உள்ளி இருக்கலாம் பார்த்து, இந்த மீன் சுக்கா ரெடி. இதெல்லாம் கூடுமனா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. நம்ம ஸ்லோவாக இன்னைக்கு செய்து காமிச்சதுனால தான் இந்த டைம் எடுத்துருது. ஒயிட் ரைஸில் இந்த இப்படி நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெய் வரும்லாம், அதை சோத்தில் விரைவி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாடலில் ரெடி பண்ணியிருக்கோம். மீன் சுக்கா ரெடி ஆகியாச்சு, அடுத்தால ரால் ராலும் ரெடி ஆகியாச்சு. பொடியும் நம்ம போட்டது வந்து உப்பு பொடியும் தான். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த போத்தீஸில் கிடைக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், எரிப்பு எல்லாமே இருக்கும். சுக்கா ரால் டிக்கா நம்ம இப்படி வச்சு ஃப்ரை பண்ணுவோம்ல, அது வந்து சில டைம் டபுள் சைடு என்ன செய்யாது, ஃப்ரை ஆகும். கொஞ்சம் சூடு ஆறிட்டு சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு. சோறே வேண்டாமா? ஆமா, கிழங்கு இருந்துன்னா சூப்பரா அவிச்சு இந்த மூனையை வச்சு கிழங்கும் வச்சு சாப்பிட்டா போதும், மத்தியானம் சோறே தேவையில்லை. நீ நம்ம கிழங்கு வாங்கல, ஓகேயா? ட்ரை ஆயிட்டு பாருங்க. இதை வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு நம்ம அந்த சோரை இப்படி இவ்வளோ தூரம் எடுத்து நம்ம வச்சுட்டு அந்த சோறு கூட விரவி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க, நல்லா இருக்கா? ரால் டிக்கா. ஆமா, ரால் டிக்கா மட் இந்த ஃபிஷ் சுக்கா ஃப்ரை. ஓகேயா? கண்டிப்பா இந்த மாதிரி செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம், பாய்.